யோசுவா 23:11 யோசுவா 23:11 ஆகையால் உங்கள் கடவுளாகிய கர்த்தரிலே அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை அனுதினமும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அடியாரனும் பிள்ளைகளுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னொரு நாளை கூட்டி கொடுத்த தயவுக்காகவும், ஆண்டவரே, எங்கள் உலக வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்முடைய திருவசனங்களை தியானித்து உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு பெரிய கிருபை பாராட்டி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே கூறப்படுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பார பண்ணினார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பீஸ்ஃபுல் லைஃப், இளைப்பாறும் வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, கர்த்தராலே இஸ்ரவேல் மக்களுக்கு அருளப்பட்டது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆம் ஆண்டவரே, அவர்கள் மாத்திரம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்திருந்து உம்மையே பற்றி பிடித்து கொண்டிருந்திருந்தால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவமே இருந்திருக்காது சுவாமி. அவர்கள் ஒருபொழுதும் எந்த துன்பத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள் ஆண்டவரே. ஏனென்றால் இது கர்த்தராலே அருளப்பட்ட இளைப்பாறுதல், கர்த்தராலே அருளப்பட்ட அமைதியான வாழ்க்கை. பல நேரங்களிலே ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஹார்ட்டில் பெரிய ப்ராப்ளம் இருக்குட்டு டாக்டர்ஸ்கிட்ட ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணுறதுக்காக போவோம். ரொம்ப பயப்படுவாங்க, போகிறவங்க எல்லார்ட்டையும் ஜோம் பண்ண சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும், ஐயா எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அந்த மருத்துவமனையிலே ஐசியூக்குள்ளே போவாங்க. ஒரு காலகட்டமான பிறகு செய்தி வரும், யாரை நாங்கள் அட்மிட் பண்ணோமோ அவர் முற்றிலும் சுகமாகி ரொம்ப நார்மலாகி இருதயத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி அவர் இப்போ வந்து நார்மலாக எல்லா வேலையும் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டவொடனே நம்ம சொல்லுவோம், இது டாக்டர்ஸ் மாத்திரம் இல்லைங்க, கடவுளோட பெரிய கிருபைங்க, எத்தனையோ பேர் இந்த சர்ஜரிக்கு போகிறாங்க, ஆனால் உங்களை கடவுள் காத்திருக்கிறார் அப்படின்னு. ஆமாம் ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுக்கு ஐசியூவில் இருந்ததை விட மிக பயங்கரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது சுவாமி. சுற்றிலும் பல எதிரிகள் இருந்தார்கள், பல போராட்டங்கள் இருந்தன, பல வகையான கலக்கங்கள் இருந்தன. ஆனால் கர்த்தர் கூட இருந்து அவர்களை எல்லா சத்துருக்களிலிருந்து இளைப்பார பண்ணினார். தன்னுடைய இளம் பருவத்திலே இருந்து மோசேயின் பின் சென்ற யோசுவா, இதோ இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, வயது சென்றவனாக மாறினார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழலிலே கர்த்தர் கூட இருந்து அவர் வழியாக இந்த கட்டளையை கொடுக்கின்றீர். நீங்கள் இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள், அவரை பின்பற்றுங்கள். வேறு எந்த கடவுளோடும் எந்த மனிதனோடும் கடவுளுக்கு தருகிற மகிமையை கொடுத்து பழகாதீர்கள். கடவுள் கடவுள்தான், உங்களை அழைத்தவர் அழைத்தவர் தான், உங்களை காத்தவர் காத்தவர் தான், உங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறவர் அப்படிப்பட்டவர் தான். அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. ஆகவே அவரை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்காதீர்கள், யாரையும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதீங்கள் என்று யோசுவா மிகப்பெரிய கட்டளையை இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் கொடுக்கிறார். கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலும் நாங்கள் இந்த கட்டளையை எங்களுடைய தலையின் மேலே ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு கடவுளாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே தலைவர். அவரே எங்களை வழிநடத்துகிறவர், அவரே எங்களை பாதுகாக்கிறவர், அவரே எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து பராமரித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து காத்து ரட்சிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாக்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இங்கே யோசுவா கட்டளை கொடுக்கின்றார். கடவுளாகிய கர்த்தரில் மாத்திரம் அன்பு கூறும்படி. கர்த்தரில் அன்பு கூறுதல் என்னால் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல், கர்த்தர் விரும்பியபடி வாழ்தல், கர்த்தர் சொல்லுகின்ற காரியங்களை அறிவுறுத்தல், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொள்ளுதல், எல்லா சூழல்களிலும் இன்பமும் துன்பமும் துயரமும் வேதனையும் கண்ணீரும் நிரம்பின சூழலிலும் கர்த்தருடைய கரத்தை இறுக பற்றி பிடித்து கொள்ளுதல், அவர் நம்மை பிடிக்கிறார் என்றும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்றும் அவர் வழி நடத்துகிறார் என்றும் முழுமையாக நம்புதல். ஆண்டவரே, இந்த பெரிய கிருபைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்துள்ள வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, தங்கள் ஆத்துமாக்களை குறித்த எச்சரிக்கை இல்லாமல் கவலை இல்லாமல் எத்தனை மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் சுவாமி. நாங்கள் எங்களையும் சேர்த்து சொல்கிறோம் ஆண்டவரே, ஏதோ நாங்கள் கடவுளுடைய ஊழியர்களாக இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற சன்மார்க்கராக இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, உண்மையிலே அன்பு கூறுகிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும் சுவாமி, பரிசுத்தத்தின் கனிகள் இருக்க வேண்டும் ஆண்டவரே, மகிமையின் கனிகள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் அன்பாகவே இருக்க மாட்டோம், இணக்கமாகவே இருக்க மாட்டோம்,
இச்சை அடக்கமாகவே இருக்க மாட்டோம், சமாதானமாகவே இருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் எப்படி சுவாமி? உங்கள் கனிகளினாலே உங்களை அறிவீர்கள் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரிலே அன்பு கூறுகிறது எங்கள் ஆத்மாவிலே கர்த்தரை நாங்கள் மையப்படுத்தி அவரையே எங்கள் தலைவராக, எங்கள் இரட்சகராக, எங்கள் உயிராக, எங்கள் வழிநடத்தினராக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் கனிகளிலே காணப்படட்டும். சுவாமி, எங்களிலே உள்ள எல்லா தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களை விடுவித்து காத்தரலும். உம்முடைய அன்பு கிருபையும் எங்களை தாங்கி வழிநடத்தி ரட்சிக்கட்டும். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதையும். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாதையும். கர்த்தாவே, எல்லா விதமான மேன்மையான ஈவுகளையும் எங்களுக்கு தந்து பராமரித்து பாதுகாத்தரலாம். ஆண்டவரே, இதோ இந்த விசேஷித்த நாளிலும் சுவாமி, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கின்ற எல்லா விதமான பணியாளர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். சுவாமி, எப்படியாவது தங்களை நாடி வருகிற உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற பிரயாசங்களுக்காக, போராட்டங்களுக்காக ஆண்டவரே, அதுக்காக அவங்க எடுத்துக்கிற எல்லா விதமான முயற்சிகளுக்காகவும் ஆயத்தங்களுக்காக நாங்களும் மக்கள் நன்றி கூறுகிறோம். ஒரு உயிரை காக்க ஒரு டாக்டர்ஸ் டீம் போய் அவ்வளோ பாடுபடுறாங்க சுவாமி. சீனியர் டாக்டர்லேருந்து அந்த வார்டில் இருக்கக்கூடிய கடைசியாக சுத்தம் பண்ணுகிற மனுஷன் முழுக்க எல்லாரும் அந்த சர்ஜரிக்கு அவ்வளோ ஆயத்தப்படுறாங்க சுவாமி. ஆனால் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு அப்படி ஒரு டீமே இல்லை சுவாமி. நாங்கள் எங்களுடைய ஆத்மாக்களை குறித்தும் கவலைப்படுவதில்லை, மற்றவர்களுடைய ஆத்மாக்களை குறித்தும் கவலைப்படுவதில்லை, மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதில்லை, ரட்சிப்பை அவர்களுக்கு இலவசமாய் அருள வேண்டும் என்று நாங்கள் யோசிப்பதில்லை. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அனுதின வாழ்வே எங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியாக போயிடுது சுவாமி. அதில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கே எங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி போயிடுது சுவாமி. ஒரு டாக்டர்கிட்ட போகிறவங்க எவ்வளோ ஆயத்தமாக இருக்காங்களோ அது மாதிரி ஆத்ம ரட்சிப்பை குறித்து, அடுத்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று, அடுத்தவர்களை பரிசுத்தத்துக்குள் நடத்த வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள் எல்லாரும் உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை ஜபத்திலே செலவு செய்கிறவர்கள், அதிகமான நேரத்தில் கர்த்தரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இப்படி அநேக மக்களை நீர் பூமியில் எழுப்பியிருக்கிறீர் சுவாமி. எங்களுக்கு முன்மாதிரிகளாக நீர் வைத்திருக்கிறீர். ஆனால் இவர்கள் எல்லாரும் ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள் சுவாமி. தங்கள் ஆத்மாக்களை குறித்த கவலை பாரமற்றவர்கள், தங்கள் ஆத்மாக்களை மாத்திரமல்ல அடுத்த ஆத்மாக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற பாரமுடையவர்கள், இவங்கள்லாம் வாழ்க்கையில் ரொம்ப குறைவாகவே இருக்கிறாங்க சுவாமி. அதுதான் எங்களோட வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இருக்கணும், அதுதான் நீர் கொடுத்த பிரதானமான கட்டளையாக இருக்குது சுவாமி. ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலும் எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து சுவாமி, நாங்கள் உம்முடைய மக்களாக தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் தாரும். அநேக மக்களுக்கு ஆத்ம ரட்சிப்பை குறித்த கவலையையும் அந்த பாரத்தையும் அந்த வேதனையையும் நாங்கள் எப்பொழுதும் அறிவிக்க எங்களுக்கு கிருபித்தாரோம். உலகம் முழுவதையும் ஒருத்தன் பயன்படுத்தி கொண்டாலும், ஆதாயப்படுத்தி கொண்டாலும், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லை சுவாமி. ஆம் ஆண்டவரே, இதோ யோசுவா மிக மிக தெளிவாக கூறுகின்றார், உங்கள் ஆத்மாக்களை குறித்து எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருங்கள், மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் கடவுளாகிய கர்த்தரிலே அன்பு கூறும்படி. ஆகையால், இந்த ஆகையால் என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தம். ஏனென்றால் நீ கடவுளிடத்திலே அன்பு கூறுவதற்கு முன்னாக கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆகையால் நீ கடவுளிலே அன்பு கூறு, உன் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிரு என்று இங்கே எங்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆண்டவரே, இதை நாங்கள் சிரமேற்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரோம். கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு இந்த பரிசுத்த ரட்சிப்பு என்கின்ற பெரிய சுவிசேஷத்தை நீர் உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக, உம்முடைய அருட்தொண்டர்களின் வழியாக வெளிப்படுத்தினதற்காகவும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதற்காகவும் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். அன்புள்ள ஆண்டவரே, உலகிலே உள்ள எல்லா மக்கள் இனங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆத்மா இருக்கிறதென்றே தெரியாமல் வாழ்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆத்மாவை ரட்சிப்பதை விட்டுவிட்டு மறுபிறப்பிலிருந்து நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகளை செய்து தங்கள் நேரத்தை தங்கள் நேரத்தை பலவிதமான தபசு காரியங்களை செய்வதில் செலவழிக்கிறவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை எப்படி நாங்கள் சுத்தம் செய்ய முடியும் சுவாமி? உம்மிடத்திலே கொண்டு வந்து படைத்தால் தான் ஆண்டவரே. ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட தான் நாங்கள் போகணுமே ஒழிய போய் வேறு யார்ட்டையும் நாங்கள் போக முடியாது சுவாமி. அதே போல் ஆண்டவரே, எங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆத்ம நேசர் என்று பெயர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் நீ நேசிக்கிறீர் சுவாமி. ஒரு ஆத்மாவும் கெட்டுப்போகக்கூடாது என்று நீ நினைக்கிறீர் சுவாமி. எல்லோரும் ரட்சிக்க
ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகத்தான் எங்களுடைய இரட்சகராக ஒரே குமாரன் ஏகசுதன் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு அனுப்பினீர்கள் தாவே. இந்த பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நிறைவேறி இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவில் இருந்த கலக்கங்களிலிருந்து நீர் எங்களை விடுவித்து காத்திருக்கிறேன் ஆண்டவரே. சங்கீதக்காரனுடைய அனுபவங்களை பார்க்கும் பொழுது தினமும் காலையில் எழும்புகிறதுலேருந்து மாலை படுக்கைக்கு போகும் வரைக்கும் அவர் அரசனாக இருந்தாலும் பலவிதமான இடர்பாடுகளை சந்தித்தார் சுவாமி. எல்லா சத்துருக்களாலும் நெருக்கப்பட்டார் ஆண்டவரே. கொலை செய்யப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தார் சுவாமி. அரச பீடத்திலே அமர்ந்திருப்பது என்பது அவ்வளவு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையை அவருக்கு இல்லை சுவாமி. 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பிரச்சனைகள் 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 என்று தாவீது அரசனை சுற்றி பல கேடுகளும் பல வேதனைகளும் பல பிரச்சனைகளும் இருந்தன சுவாமி. ஆனால் ஆண்டவரே ஆத்மாவை ரட்சிக்க வல்ல கடவுளை அவர் உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே சுவாமி எல்லா இடுக்கண்களிலிருந்து நீர் அவரை விடுவித்தீர். எல்லா விதமான கிருபிகளையும் கொடுத்தீர். எல்லா விதமான சமாதானத்தால் நீர் அவரை நிறைத்தீர் சுவாமி. உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் வெளிப்படாத காலங்களுக்கு முன்பே அதை மக்கள் வெளிப்படையாய் அறிந்து கொள்ளாததற்கு முன்னுமே அதை உணர்ந்து அறிந்து கடவுள் அன்புள்ளவர் என்றும் கடவுள் மன்னிக்கிறவர் என்றும் கடவுள் கூட இருக்கிறவர் என்றும் கடவுள் மெய்ப்பர் என்றும் மிகவும் தெல்ல தெளிவாக அறிவித்து அதனாலே அநேக மக்களுக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்த அநேக மக்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தின அந்த உன்னத தலைவனைப் போல நாங்கள் வாழ கிருபித்தாரும். ஒரு அரசனாய் இருந்ததினாலே ஏதோ நாட்டை ஆண்டேன், போரிட்டேன், அந்நியர்களை விரட்டினேன், சமாதானத்தை உண்டு பண்ணினேன், மக்களுக்கு நல்ல உணவுப் பொருளை கொடுத்தேன் என்று அல்ல சுவாமி. மாறாக கர்த்தரை முன்னாலே வைத்து கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தருக்கே எப்பொழுதும் ஆராதனை செய்கிற ஒரு பெரிய கூட்டத்தை அவர் உருவாக்கினார் சுவாமி. துதிகளை உருவாக்கி வைத்தார் சுவாமி. மக்கள் துதித்து பாட பாடல்களை எழுதினார் ஆண்டவரே. அநேக ஜப நேரங்களை ஏற்படுத்தினார் சுவாமி. தான் ரட்டுடுத்தி உட்கார்ந்தது மாத்திரமல்ல அநேகரையும் அப்படி ரட்டுடுத்தி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட அவர் ஏவினார் சுவாமி. அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக அவருடைய அநேக நற்குணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். யோசுவாவும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் உங்கள் ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கெட்டுப்போய்விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எங்களை எச்சரிக்கிறார் ஆண்டவரே. இந்த பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பெரிய கிருபையை நாங்கள் பெற்று வாழ கிருபித்தாரும் ஆண்டவரே. கொரோனாவுக்கு எதிராக போராடுகிற எல்லா விதமான மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் துப்புரவு தொழிலாளிகளுக்காகவும் ஆண்டவரே மருத்துவமனையிலே மாத்திரமல்ல வெளியிலே வெயிலிலும் அங்கே இங்கும் அலைந்து திரிந்து உழைக்கிற அத்தனை பேருக்காகவும் குறிப்பாக சுவாமி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காகவும் நாங்கள் விசேஷ பிரகாரமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதித்து என்று தேரலும். உம்முடைய அன்பும் பரிசுத்தமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நீர் கொடுக்கிற கிருபையும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் அவர்களோடும் எங்களோடும் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, அமேன். நம்மோடு கூட இருந்து நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதலை தந்து சுற்றி உள்ள எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவித்து காத்து நாம் சமாதானமாய் வாழ்வதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவியை கடவுள் நம்முடைய ஆத்மாக்களை நாம் ரட்சித்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த இன்றும் என்றும் நமக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக, அமேன்.